சில தினங்களுக்கு முன்பு சின்னதுரை என்ற மாணவனையும் செல்வசுந்தரி என்ற மாணவியும் கொடூரமாக கொலை முயற்சி நடந்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது முதல் முறை இல்லை. தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில குறிப்பாக தென் தமிழகத்தில் இப்படி போன்ற சம்பவம் அடிக்கடி நடக்கின்றது. ஒரு முறை விருதுநகரில் நடக்கும் போதே இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். இந்த தொடர்ச்சி இனிமேல் தொடராமல் தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட கரும்புள்ளிகள் அங்கங்கே ஆட்சிக்கு நற்பெயரை கெடுக்கும் வகையில் நடைபெறுவதற்கு இனிமேல் அனுமதிக்க கூடாது. கல்வித்துறையும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்க வேண்டும். இது எங்கே ஃபெயிலியர் என்று கேட்டால், காவல்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை. எல்லாவற்றையும் தீவிரமாக கண்காணிக்கின்ற நம்முடைய காவல்துறையின் உள்துறை, உளவுத்துறை இதை உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். எங்கோ ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கின்றன. இனிவரும் காலங்களில் இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செயல்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில இனிவரும் காலங்களில் இப்படி போன்ற சம்பவங்களை நாம் அனுமதிக்க கூடாது. குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது? பள்ளிக்கூடத்தில ஒரு விளிம்பு நிலை சமூகத்தில் இன்று படிக்கின்ற மாணவன் எப்படி கண்ணியமாக சுதந்திரமாக நடந்து கொள்ள முடியவில்லை, எவ்வளவு இடையூறுகள் இருக்கின்றன, எவ்வளவு சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றன, இதையெல்லாம் ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியரும் ஆய்வு செய்திருக்க வேண்டும். எப்படி இதற்கெல்லாம் அனுமதித்தார்கள்? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, இப்படி ஒரு மாணவர்கள் பள்ளியில மாறுபட்ட கருத்துள்ள மாணவர்கள் இருக்கும் பொழுது இதை முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். கல்வித்துறை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், குறிப்பாக பள்ளி கல்வித்துறை. முன்பெல்லாம் நாம வந்து பார்த்ததெல்லாம் உயர்கல்வித்துறையில கல்லூரியில இப்படிப்பட்ட ராக்கிங்லாம் நடக்கும், அதெல்லாம் குறைஞ்சு போச்சு, இப்போ அடக்கிட்டாங்க. ஆனா இப்ப பள்ளி கல்வித்துறையில இது துளிர்ந்து விட்டு வருது. இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இது முதல் முறை இல்லை, தெரிந்தது இது முதல் முறை. வெட்டு, காயங்கள், இரத்த சிந்தல் வந்த பிறகு இது வெளியில வருகிறது. வெளியில வராமல் அங்கங்கே சில பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து நடக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு மாணவனை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அரங்கேற்றப்படுகிறது என்பதை உள்துறையும் உளவுத்துறையும் இதில் கவனிப்பாக இருக்க வேண்டும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்ப மாணவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் இது எங்கு போய் முடியும் என்ற மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் நம்முடைய முப்பாட்டங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்துக்கு இதெல்லாம் முரண்பாடாக அமைகிறது. தமிழர்களுக்கு என்று ஒரு தலை நிமிர்வு இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றை சிதைக்கும் விதமாக சாதியமாக நாங்கள் மாணவர்களே இப்படித்தான் இருப்போம் என்று ஒரு சாராரும், இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்டும் காணாமலும் அனுமதிப்போம் என்று ஒரு சாராரம் இருப்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதை அடக்கி ஒடுக்கினால்தான் மாண்பு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதியாக நம்புகிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. உடனே மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து தாயிடமும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வெட்டுப்பட்ட மாணவர் தாயிடமும், பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் சின்னதுரை மாணவி மூன்று பேரிடம் உரையாடல் தொலைக்காட்சி தொலைபேசியில பேசியிருக்கிறார், தைரியம் சொல்லியிருக்கிறார். நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், இதற்காக வருந்துகிறேன், படிப்பு எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார். போன உடனே அந்த குழந்தையும் அந்த தாயும் சொன்னார்கள், முதலமைச்சர் கனிவோடு எங்களோடு பேசினார் என்று. நேற்று கூட மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரவு பேசும்பொழுது கூட சொன்னார், இங்கே ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து சிறப்பு மருத்துவம் இங்கு அளித்து வருகிறோம், பிளாஸ்டிக் சர்ஜரி ஆண் சர்ஜரி செய்வதற்கு ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார். மிகவும் பாராட்டுக்குரியது,
உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நிகராக யாரும் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவலங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. உளவுத்துறையும் காவல்துறையும் இல்ல, இப்ப பள்ளியில வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு பள்ளியில இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது, ஆசிரியர்கள் தெரியும், தொடர்ந்து நடக்குது. இது வந்து புதுசா இம்மிடியா ஸ்பார்க் ஆகி நடக்கல, தொடர்ந்து அங்க வந்து ஒரு இழிவு நிலை இருக்கு பள்ளிக்கூடத்துல. என்ன இழிவு நிலை இருக்கு? ஒரு சாராரை ஒரு சாரார ஒதுக்கி வைப்பதும் தீண்ட தகதாவும் நடத்துவதும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்கணும், டிஓ என்ன பண்ணிருக்கணும், சிஓ என்ன பண்ணிருக்கணும், இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் டேஞ்சர் ஜோனா வச்சிருக்கணும், இதெல்லாம் ஆபத்தான பள்ளிக்கூடங்களாக அறிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாதிய பாகுபாடு இருக்கிறது, இதுல அலர்ட் கொடுக்கணும். அவங்க இங்க நல்ல ஆசிரியர்களை, நற்பண்பு உள்ளவர்களை, நல்ல கல்வி ஆசிரியர்களை இங்க அமைத்திடணும். ரெண்டாவது, இப்ப வந்து நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம், ஜனகணமன பாடுறோம், தேசிய கீதம் பாடுறோம், எல்லாமே பாடுறோம். இனிவரும் காலங்களில் நான் மாண்பு முதலமைச்சர்களுடைய வேண்டுகோள் என்றால், பள்ளியில அந்த பிரேயர் நடக்கும்போது அந்த பிரேயர்லயே வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் சாதி மதம் இல்லாமல் நாங்கள் ஒன்றாக பயில்வோம் என்ற உறுதிமொழி காலையில் எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் மாண்பு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் கோரிக்கை, கனிவான கோரிக்கை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் பிரேயர் மீட்டிங்லேயே எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து பயிலும், அதை ஆலயமாக பார்க்கிறோம், கோவிலாக பார்க்கிறோம், அந்த ஆலயத்தில் பிரேயர் மீட்டிங்ல சொல்லணும், எங்ககிட்ட சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, களியன் பூங்குன்றனார் சொன்னது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை நாங்கள் பின்பற்றுவோம், எங்களிடம் கருத்து வேற்றுமை கிடையாது, சகோதரனாக பயில்வோம், சகோதரனாக நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விடைபெறுவோம் என்ற உறுதிமொழியை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன சொல்ல வரீங்க புரியல, ரொம்ப இருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், காவல்துறை இல்லங்க, காவல்துறையுடைய உளவுத்துறை ஒண்ணு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். இது என்ன பண்ணிட்டு இருக்குன்றதான் கேள்வி. இதுல ஏற்கனவே ஒரு சம்பவம் இல்ல, இருங்க இருங்க சார், நான் முடிச்சிடறேன். ஏற்கனவே ஒரு பையனை மாணவனை வெட்டி படுகொலை பண்ணிருக்காரு, படுகொலை பண்ணிருக்காங்களா இல்லையா, சம்பவம் இதே மண்ணில் நடந்திருக்குல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பிரச்சனை இருக்குல்ல, பள்ளிக்கூடத்துல உளவுத்துறை எல்லாத்தையும் தேடி தேடி பிடிக்கிறாங்கல்ல, இதையா கண்ணு காணாம விட்டாங்க, அந்த கவலை இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துறேன். எவ்வளவு நாளும் விட்ட போறாங்க, எவ்வளவு நாள் கைது பண்ணிட்டு இருக்க போறாங்க, எவ்வளவு காலம் இந்த தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க போகுது, அதுதான் இவருடைய கேள்வி. இவருடைய வேண்டுகோள் நான் அரசுக்கு இந்த வேண்டுகோள் தான், எவ்வளவு காலம் வெட்டிட்டே இருப்பாங்க, எவ்வளவு காலம் கைது பண்ணிட்டே இருப்பாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணவா? அதான் இவருடைய வேண்டுகோள் வைக்கிறேன். இரவு பகலாம ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கும் மாண்பு முதல்வர் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பிரேயர்ல வந்து அவங்க எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும், எங்களுக்குள்ளே சாதி இல்லை, மதம் இல்லை, இது அரசு பள்ளி, தனியார் பள்ளி, நாங்கள் படிக்கும் இடத்தில் ஒரு ஆலயமாக இதை பார்க்கிறோம், சகோதர தத்துவத்தை பழகிறோம் சொல்றோம். அப்ப இங்கேயே இல்லையா? அப்புறம் இஸ்லாமியர்கள் மத்தியிலும், இந்துக்கள் மத்தியிலும், கிறிஸ்தவர்கள் மத்தியிலும், பார்சி மத்தியிலும், புத்திஸ்ட் மத்தியிலும், பஞ்சாபி சீக்கியர் மத்தியிலும் எங்க ஒற்றுமை நிலவும்? இது மிகப்பெரிய விஷயம். இது இந்த விஷய விதையை விதைக்க கூடாது. இது யார் யார் காரணம் கண்டுபிடிக்கணும். பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு ஸ்பார்க் வந்துருக்கு. எல்லா மாணவர்களும் தாய் தந்தை என்ன சொல்லி அனுப்புறாங்க? எல்லா மாணவர்களும் கத்தி கொடுத்து அனுப்புறது இல்லையா? யாருமே பிறக்கிற குழந்தைகள் 5 வயதுக்கு பிறகு எங்க வளருது? பள்ளிக்கூடத்தானே வளருது. நற்சிந்தனைகளையும் நற்கல்விகளையும் கற்றுக் கொடுக்கும் இடம் தானே அது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கூடாது. இல்ல ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் என்ன சொன்ன திருப்பி சொல்றீங்க? மாண்பு முதலமைச்சருக்கு அவரையும் பெண் பிள்ளை, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் இருங்க, அவருடைய மகன் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன். மாமன்னன் படம் வந்து அரசியலுக்கு மட்டும் இல்ல, சமூகத்திற்கும் அது பொருந்தும். சமூகத்துல எங்க சிக்கல் இருக்கு அதையும் சொல்லுது. அந்த படம் இருங்க இருங்க, அந்த கதையை போன்ற அந்த படத்தை கூட ஒரு அருமையான கதை வந்து இந்த வரலாற்றுல முதல் முறையா வந்திருக்கு. என்ன சொல்லுது செய்தின்னா, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரசியல் இன்னைக்கு வந்து ஜனாதிபதியா, குடியரசுத் தலைவரா, முதன்மை பெண்மணியா,
ஒரு தலித் உட்கார்ந்து இருக்காங்க, அதை ஏத்து ஒளி சல்யூட் அடிக்கிறீங்க, அதை சல்யூட் அடிக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ ஒரு மாணவன் ஏத்துக்க மாட்டீங்களா சொல்லுங்க, ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. பிஜேபி தானே கொண்டு வராங்க அதெல்லாம் மதிப்பீங்க. நான் என்ன சொல்றேங்க, நமக்கு வரலாறு இருக்கு, நம்ம தமிழர்கள் தமிழர்கள் வரலாறு இருக்கு, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. நம்ம வரலாற்றை மிஞ்சுகின்ற நாடு எந்த நாடும் கிடையாது. இங்க இப்படிப்பட்ட இழிவான நிலை அழுக்கு நிலை எல்லாம் அகற்றணும்ன்ற பிரச்சனை பள்ளிக்கூடத்துல, பிரச்சனை காவல்துறையில, இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைத்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இனி வருங்காலங்களில். நன்றி. இந்த சம்பவம் ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இதனால உளவுத்துறையும் காவல்துறையுடைய உளவுத்துறையும் கல்வித்துறையும் ஒருங்கிணைந்து எந்தெந்த பிரச்சனை இருக்கு அந்த கண்காணிக்கும் கண்காணிச்சுனா சரியா போயிடும். நான் கேட்கிறேன், தீவிரவாதியை கண்காணிக்கிறீங்கல்ல, எல்லாரையும் கண்காணிக்கிறீங்க, புடிச்சிடுறீங்கல்ல, இதையா தடுத்து நிறுத்த முடியல? சாதிய பிரச்சனையா தடுத்து நிறுத்த முடியல? வன்கொடுமை மண்டலமாக அறிவிக்கும் இல்ல, அதை நான் அதுக்குள்ள போகல. இந்த பிரச்சனைக்கு வன்கொடுமை அவங்க கருத்து வேற, எங்க கருத்து வேற. மாவட்டங்கள்ல முதல் தடவை அந்த ஒரு மாதத்துக்கு 10வது போல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 15 தெருத்தா இருக்கு. உளவுத்துறையோட அஜாக்கிரதை சொல்றீங்களா? உளவுத்துறை நீங்க சரியா அந்த மாதிரி பண்ணீங்க. உளவுத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும். நான் ஆய்வு பண்ணதுல அந்த ஒருங்கிணைப்பு இல்ல. டிஓ சிஓ அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் டெப்டி சூப்ரண்டா போலீஸ் சூப்ரண்டா போலீஸ் இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பகுதியில இருக்குன்னா அவங்க ஒரு வாரம் வாரம் ஒரு கூட்டம் போடணும், இதை ஆய்வு பண்ணணும். இனி இது யாருக்கு? அரசுதான் கெட்ட பேர், தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர். நீங்க தமிழ் தலைகுனிஞ்சு நிக்கிறான். நான் போயிட்டு எங்க பஞ்சாப்லயும் ராஜஸ்தானையும் சொல்ல முடியும், தமிழ்நாடு எங்களை வரலாறு இருக்கு. என்ன வரலாறு? வாழ படிக்கிற மாணவர்களையும் வெட்டிங் செத்துட்டு இருக்காருங்கன்னு சொல்லுவான். சாதியம் இருக்குன்னுவான், சாதியம் இல்லைன்றோம், நாங்க தமிழரா வாழ்ந்துட்டு இருக்கோன்றோம். இல்ல, உளவுத்துறை இன்னும் வீழ்த்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் 24 மணி உழைச்சத முதன்மை மாநிலமா கொண்டு வரது உழைப்பதற்கு இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் தான் சொல்லலாம். உளவுத்துறை தன்னுடைய கருத்து தன்னுடைய வந்து முதலமைச்சர் தெரிவிப்பதாக இல்ல இல்ல, இது ஒரு கிராமத்துல இல்ல இல்ல, கிராமத்துல சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சர் லெவல்ல கொண்டு போனாங்களா நல்லதுதான், ஆனா அப்படி கொண்டு போறதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல முடிச்சிடுறாங்க. இனிவே இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, தகவல் சொல்ல போறேன். நன்றி, வணக்கம்.